வணக்கம் நண்பர்களே, திரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தொழில் வந்து என்னதுன்னா ஃபுட் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ்ங்க. அதுவும் நம்ம நாட்டுக்கு ரொம்பவுமே அறிமுகம் இல்லாத, ரொம்ப கம்மியான பேர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ்ங்க. இதை ஸ்நாக்ஸ்னு மட்டும் சொல்லாமல் நம்ம பிரஞ்ச் டைமில் கூட இதை சாப்பிட்லாங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட தருணத்தில் இது வந்து ரொம்ப பாப்புலராக மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் வெரைட்டிங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸுங்க. அந்த வேஃபிள்ஸுன்றது ஓட்ட ஓட்டையாக போட்ட ஒரு ரொட்டி மாதிரி இருக்குங்க. அதுக்கு தோசை மாவு மாதிரி ஒரு கரைசல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெசிபி கூட அந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வாஃபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குதுங்க. அது அமேசானில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ரொம்ப கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி அதில் இந்த மாவை ஊற்றி நம்ம அந்த வேஃபிள்ஸை மேக் பண்ணி கொடுத்தோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க. இந்த வேஃபிள்ஸ் பொதுவாகவே இனிப்பு சுவையில் தாங்க இருக்கும். அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸு, ஹனி, அப்படி உங்களோட திங்கிங்கை நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதில் காட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ளேவர்ஸ், இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸை நீங்கள் போட்டு மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா மக்களோட கூட்டம் உங்களை நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த பிஸ்னஸை ஏற்கனவே ஹோட்டல் உள்ளவங்க இல்லாட்டி ஜூஸ் பார் உள்ளவங்க இவங்கள்லாம் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்டை போடும்போது அது ஒரு அட்ராக்டிவ் ப்ராடக்டாக உங்கள் கடைக்கு இருக்கும்போது மக்களோட கூட்டம் உங்கள் கடையை நோக்கி வர்றதுக்கு அதுவே ஒரு பெரிய காரணியாக அமையுங்க. இதுக்கு லாபங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒன்று கொண்டு லாபம் கண்டிப்பாக இருக்குங்க, இல்லாட்டி அதுக்கு மேலே தாங்க வரும். ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸில் அதுதாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும், நல்ல ஒரு மார்ஜினும் அதுக்கு கிடைக்குங்க. அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் செய்யும்போது அதுவே உங்களுக்கு ஒரு க்ரௌட் புல்லராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஏற்கனவே கடை இல்லாதவங்க ஒரு புது கடையே பிடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. ஒரு சின்ன கியோஸ்க் மாதிரி எங்கேயாவது ஒரு கொடை மாதிரி போட்டு, இல்லாட்டி ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சு, இல்லாட்டி உங்கள் பைக்கில், இப்போலாம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பைக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. புல்லட் பைக்கு, புல்லட் சிக்கன் அந்த மாதிரிலாம் நிறைய இது போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூட்டரில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டி இருக்குது. ஏன்னா அது பெட்ரோல் அந்த பைக்கில் இருக்கும், அதனால் அப்ரூவல் வாங்க வேண்டி இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு சைக்கிள்லேயே நீங்கள் கூட பண்ணலாம், அதுக்கு எந்த அப்ரூவலும் தேவையில்லை. அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசித்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த பிஸ்னஸோட லாப கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று லாபம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அந்த ஒன்றுக்கு ஒன்று லாபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஃபிள் வந்து கண்டிப்பாக ஒரு 40 to 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 40 to 50 ரூபா பண்ணுறாங்க. அப்போது நம்ம பார்த்தோம்னா ஒரு வாஃபிளுக்கே நமக்கு ஒரு 25 ரூபீஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கே 20 இல்லாட்டி 40 வாஃபிள்ஸ் விற்றிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சின்ன கியோஸ்க் நம்ம போடும்போது எப்போ ஒரு கியோஸ்க் போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 கியோஸ்காவது போட்டால் தான் நம்ம ஒரு கணிசமான ஒரு லாபத்தை நம்ம வந்து பார்க்க முடியுங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கியோஸ்க் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், அதில் மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4-5 கியோஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏரியா, மக்கள் கூடுற இடமா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை உங்கள் சிட்டியை ஃபுல்லாக நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டு எங்கே மக்கள் அதிகமாக கூடுறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு அங்கே நீங்கள் கியோஸ்க் போட்டிங்கன்னா ஒரு கியோஸ்க்கு கண்டிப்பாக 20,000 ரூபா ஒரு மாதத்துக்கு எடுக்கிறது வந்து பெரிய காரியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 5 கியோஸ்க்கு இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாதம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறது ஒரு பெரிய காரியமே கிடையாதுங்க. இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்களை மேனேஜ் பண்ணணுங்க. 5 கியோஸ்க்கையும் நீங்களே பார்த்துக்க முடியாது. 5 கியோஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு 5 ஆள் போட்டு நீங்கள் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, ஒரு மேனேஜர் மாதிரி கண்டிப்பாக இருந்து பார்த்துக்கணுங்க. அப்படி அந்த திறமை, மக்களை மேய்க்கிற திறமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாதம் 1 லட்சம் ரூபான்றது பெரிய காரியமே கிடையாதுங்க. நன்றி.